உங்கள் சத்யாவின் குழு குழு ஏசி ஆஃபரில் ரூபாய் 3900 மட்டும் கொடுத்து ஒரு டன் ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசியை வாங்கி செல்லுங்கள். ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு அவசரமாக இன்று காலையிலே உங்களை சந்திப்பதாக இருந்தேன், ஆனால் இன்று மாலையிலே சந்திக்கின்றேன். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அதையெல்லாம் மனதில் கொண்டுதான் உங்களை சந்தித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன். காரணம், நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த முழு அடைப்பு, இந்த தமிழ்நாட்டிலே ஏற்பட்ட ஒரு உணர்வுமிக்க போராட்டம், அதிலே கலந்து கொண்டவர்கள் நான் என்று சொன்னதைப் போல யாராக இருந்தாலும் அந்த உணர்ச்சியை கொந்தளிப்பை வெளிப்படுத்தியவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும், ஒரு மனித நேயம் உள்ள ஒரு மனிதனாக, ஒரு லட்சியம் உள்ள ஒரு தமிழனாக அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வலைதளத்தில் நின்று போராடினவங்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தின அத்தனை பேருக்கும், அது அத்தனை பேருக்கும் பிரதான எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கி அத்தனை கட்சிகள் போராடி இருக்கிறார்கள். அந்த கட்சிகளையெல்லாம் மீறி அத்தனை உணர்வு உள்ள தமிழர்கள் போராடி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் மீது காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தமிழர்கள் அத்தனை பேரும் ஏன் பிரிஞ்சு கிடந்து போராடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு வந்து ஏன் இத்தனை தமிழர்கள் இடையில் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக போராடணும், அன்னைக்கு ஒரு கடை எடுப்பு, அப்புறம் ஒரு கடை எடுப்பு, அதுக்கப்புறம் ஒரு கடை எடுப்பு, எதுக்கு ஒரே தெரியா ஒட்டுமொத்தமாக ஒரு கடை எடுப்பு? அதுதான் மத்திய அரசுக்கு ஏற்படுத்தும் ஒரு மாரடைப்புன்னு சொன்னது. நீங்களாம் இது ஒரு வார்த்தை மட்டும் என்று எடுத்துக்கொள்ளாமல் அந்த உணர்வை வெளிப்படுத்திய, உதாரணத்துக்கு வெள்ளைக்காரர்கள் காலத்திலிருந்து இந்த டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாரும் கொள்கை இருக்கிறது என்பதை எடுத்து சொன்னவுடன் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வெள்ளையனவர்கள் என்ன நினைத்தாரோ, 11ஆம் தேதி வைத்திருந்த போராட்டத்தை கூட மாற்றி ஒரே நாளில் கடையடிப்பு என்று வந்தாரே, அந்த வெள்ளையனவர்களுக்கும் அந்த வியாபாரிகள் சங்கத்துக்கும் அவர்களை நான் மதிக்கின்றேன், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 3ஆம் தேதி நடத்தியிருந்தாலும் கூட இன்னொரு வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த நம்முடைய விக்ரமராஜா அவர்களும் ஒரு முடிவெடுத்து தங்களுக்குள் இருக்கக்கூடிய மனமாச்சரியத்தை எல்லாம் மறந்து நேற்று ஒட்டுமொத்த ஒரு கடையடைப்பு. அதை பார்க்கும்போது இந்த தமிழர்களின் உணர்வு, அது மட்டும் இல்லை அத்தனை அதில் சில இன்னொன்று போனேன், தமிழ்நாடு எனக்கு தண்ணி வேணும், நான் தண்ணி டேங்கர் ஓட்ட அந்த லாரி ஓட்டுறது தான் நான் ஃபோன் பண்ணி நான் ஓட்ட போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். அந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு, யாரோ ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ தொழிலாளர்லேருந்து ஆரம்பித்து, பஸ் ஓட்டக்கூடிய தொழிலாளர்லேருந்து ஆரம்பித்து அத்தனை பேருக்கும் தான் கடையை கூட நான் கீரை விற்கிறனோ கஷ்டப்படுறனோ கூட விற்கிறனோ அது விற்கிறனோ எல்லாத்தையும் மறந்து ஒட்டுமொத்தமாக அந்த கடையடைப்பு நடத்திய அத்தனை உள்ளங்களுக்கும், மற்றபடி தங்களோட உணர்வை வெளிப்படுத்திய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்தை, நான் பாராட்ட ஒரு லட்சியமுள்ள தமிழனாக தெரிவிக்கிறதுக்கு தான் இதை இது பண்ணுறேன். என்னோடய உணர்வு, நான் என்னோடய தார்மீக ஆதரவுன்னு சொன்னேன், அந்த தார்மீக ஆதரவுன்றதில் 1000 பொருள் வைத்து தான் நான் சொன்னேன், அர்த்தம் வச்சு தான் சொன்னேன், ஆடை வச்சு தான் சொன்னேன். என்னென்னா, ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ஒவ்வொரு வேலை எடுத்து இப்படி குத்துறது எப்படி இருக்கு, அப்படியே சேர்த்து ஒரே குத்து, அதுதான் பஞ்சு. அடிபட்டவனுக்கு அடைக்கணும் நெஞ்சு, குத்து விட்டா வரணும் சத்தம், அப்படியே கலங்கணும் சுத்தம். ஏன்னா அந்த மோடியுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த பிரித்தாளும் கொள்கை என்பது ஒரு கபட நாடகம் என்பது எல்லாரும் சொல்கிறாங்க. நான் சொன்னேன், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்க, அவங்க 6 வார கெடுலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த போராட்டம் இப்படி நடந்த உடனே பாருங்கள், நான் அன்றைக்கே சொல்கிறேன், அந்த போராட்டம் நடத்துகிறீங்களே கர்நாடகா ஆள்றது யார்? காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கு. கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொல்றாரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு தந்திரம், இதற்கு எல்லாம் மோடி வந்து காவேரி மேலாண்மை வாரம் அமைத்து விடக்கூடாது, ஸ்கீம் என்பதற்கு பொருள் மேலாண்மை வாரியம் என்பது அல்ல என்று சித்தராமையா வந்து பிரதமருக்கு எழுதுறார் கடிதம். என்ன, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதெல்லாம் தந்திரம் என்கிறார். தமிழ்நாட்டில் செய்வது இது தந்திரம், அப்படி என்றால் கர்நாடகத்தில் நீங்கள் செய்வது என்ன, தந்திரமா இல்லை மந்திரமா?
இல்லை நீங்க ஏதாவது தண்ணியை விட மாட்டேன்னு உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு எந்திரம் இருக்கு. எங்களுக்கு தெரியல. சித்தராமையா என்ன சொல்றாரு? அப்ப எங்களுக்கு தமிழ்நாட்டில் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாது, விட மாட்டோம் என்று சொல்வது அவரோட ஸ்டாண்டு. இன்னைக்கு காலையில் பேப்பரில் பார்க்குறேன், நாடாளுமன்றத்தை தலைநகரத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி என்ன சொல்கிறாங்க, காவேரி மேலாண்மை வாரியம் குறித்து, அது மட்டும் வங்கி மோசடிகளை தடுப்பது குறித்து, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதை குறித்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போராட்டம்னா அது அதில் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்களும் இருக்கின்றார்கள், மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இருக்காங்க, அவங்களோட ஸ்டாண்ட் என்ன? தமிழ்நாட்டில் இங்கே பிரதான எதிர்கட்சியான திமுகவோட இன்னைக்கு காங்கிரஸ் இங்கே போராடி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், மத்தியில் ஒரு ஸ்டாண்டு, கர்நாடகத்தில் ஒரு சித்தராமையாவுக்கு ஒரு ஸ்டாண்டு, அங்கே இருக்கிறது காங்கிரஸ் அரசு, இங்கே திமுகவோட கைகோத்து நிற்கிறது திருநாவுக்கரசு. தங்க பாலு இவர் தான் எங்கள் பாலு, இவர் தான் எங்கள் ஆள் அப்படின்னு போராடுறீங்களே, இது என்ன? அது என்ன டபுள் ஸ்டாண்டு? அங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்டு, அங்கேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ், அங்கேயும் கை, இங்கேயும் கை, அது எப்படி டபுள் ஸ்டாண்டோட போராடுவீங்க? பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகனம் பார்க்கக்கூடாது. காங்கிரஸை கையில், காங்கிரஸை கையில் கோத்துக்கிட்டு காவேரி மேலாண்மையம் மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு போராடக்கூடாது. காங்கிரஸுக்கே இந்த ரெண்டு நிலைப்பாடு. காங்கிரஸோட நீங்கள் கூட்டணி வைக்கணும் செஞ்சீங்க, தனியாக போய் தொகுதி உடன்பாடு. ஆனால் இந்த கொள்கையில் அவங்களுக்கு இருக்குது முரண்பாடு, அவங்களுக்கு இருக்குது ரெண்டு நிலைப்பாடு. காங்கிரஸ் எடுக்கிறது ரெண்டு ஸ்டாண்டு, எப்படி ஒத்துக்க முடியும்? உடனே நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுக அரசை எதிர்கட்சி தலைவர் சாடுகிறார், என்ன சொல்றாரு, இந்த அதிமுக என்பவர்கள் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி என்றாலும் துணை முதல்வர் ஓபிஎஸ் என்றாலும் இந்த அதிமுக அரசு பிஜேபியோட அடிமை என்றும் அடிவரடி என்று சொல்கிறார்கள். ஆக அதிமுகவுக்கும் அதிமுகவாவது பிஜேபியோட மறைமுக கூட்டு, திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் நேர்முக கூட்டு. அதிமுக பிஜேபியோடு மறைமுகமாக சேர்ந்து கொண்டு பிஜேபி வகுப்பது, பிஜேபிக்கு இருப்பது இரட்டை நிலைப்பாடு என்று சொன்னால், இப்பொழுது காங்கிரசுக்கும் இருப்பது இரட்டை நிலைப்பாடு, அந்த காங்கிரஸோடு கைகோத்து கொண்டிருப்பது திமுக. அப்ப அதிமுகவுக்கும் பிஜேபியோடு மறைமுக உறவித்திருக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரஸோடு நேர்முக உறவித்திருக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? மறைந்துவிட்ட கல்வி தந்த நம்முடைய கருப்பு வைரம் மறைந்துவிட்ட முன்னாள் தமிழகத்தின் முதல்வராக இருந்து அகில இந்திய காங்கிரஸிலே சரித்திரம் படைத்த காமராஜர் ஐயா சொன்னாரே, அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று. அதே போல இன்னைக்கு பிஜேபியோட கைகோத்த அதிமுகவும் காங்கிரஸோடு கைகோத்த திமுகவும் இது நிலைப்பாடு என்றால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? இவங்களுடைய இந்த ஸ்டாண்டை பார்க்கலாம், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு, மைக் வைக்கணுங்கிறது இவரோட ஸ்டாண்டு, ஆள் ஆளுக்கு ஒரு ஸ்டாண்டு, டபுள் ஸ்டாண்டு எப்படி ஒரு திமுக இன்னைக்கு காங்கிரஸ் கடைபிடிக்குது? நான் கேட்கிறேன், காவேரி மேலாண்மை வாரியத்தில் மதிப்புக்குரிய சோனியா காந்தி அவர்களோட ஸ்டாண்ட் என்ன? ராகுல் காந்தி அவர்களோட ஸ்டாண்ட் என்ன? சும்மா போர்டு பிடிச்சா போறாது. நான் கேட்கிறேன், இதை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கெல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது, சோசியல் மீடியா வாட்ஸ்அப் வந்துருச்சு, இளைஞர்கள்லாம் விழிப்புணர்ச்சோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு தான் இப்படி காங்கிரஸ் டபுள் ஸ்டாண்டு ரெண்டு நிலைப்பாடு வச்சிருக்குங்கிறதுனால காரணத்தால் தான் அன்னைக்கு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில் சோனியா ஸ்டாண்ட் என்ன, ராகுல் ஸ்டாண்ட் என்ன தெரியல. அதனால தான் முன்னாள் முதல்வர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் அண்ணா சமூகத்தில் போய் உண்ணாவிரதம் இருந்தார். இவர் எடுத்தார் ஒரு ஸ்டாண்டு, ஆனால் காங்கிரஸ் எடுத்து வேற ஒரு ஸ்டாண்டு. காங்கிரஸ் கூடவே இருந்து பறிச்சது குழி, அதனால தான் ஈழத்தரம் பதுங்கு குழியிலேருந்து வெளில வந்தான். இவங்க அன்னைக்கு எடுத்த டபுள் ஸ்டாண்ட் எடுத்த காரணத்தால் தான் அன்னைக்கு முள்ளிவாக்கையால் 1.5 லட்சம் அப்பாவி தமிழன் கொன்று ஊக்குவிக்கப்பட்டான். ரத்த ஆறு அங்கே ஓடியது, இன்னும் மறக்கல. அந்த கருப்பு தினம் மறக்கல, அந்த வலி இன்னும் மறக்கல. இன்னைக்கு ஈழத்தில் தமிழர்கள் அத்தனை பேர் வெளியேற்றப்பட்டு அங்கே சிங்கரவன் குடியேற்றப்படுகிறான், ஈழத்தமிழச்சி கற்பறிக்கப்படுகின்றால் கண்ணகி பரம்பரையில் வந்தவருடைய அந்த கற்பு அங்கே சூறையாடப்படுகிறது. 2078 இந்து கோயில் இடிக்கப்பட்டு புத்த விகார்களாக மாற்றப்படுகிறது. இந்த நிலைமை காங்கிரஸ் அன்னைக்கு எடுத்த ஸ்டாண்டு, அதே காங்கிரஸோடு இன்னைக்கு கை கோத்துக்கிட்டு நீங்கள் போராடுறதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ஆதங்கத்தை கொடுக்குது. அப்போ நீங்கள் அதிமுக பார்த்து சொல்கிறதும், அப்போ நீங்கள் எல்லாமே கூட்டணி அரசியல் தானே நடத்துகிறீங்க, இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் திமுக கூட்டம் அனைத்து கட்சி கூட்டமா, அது எப்படி சார் அது அந்த செய்தி போடுறதுக்கே மனசாட்சி வேணாம்?
அனைத்து கட்சி கூட்டத்தில் யாரா இருக்கா பாருங்க, யாரா இருக்கா கவுண்டம் எண்ணி பாருங்க. அனைத்து கட்சி கூட்டம் இல்ல, திமுகவின் ஆதரவு கட்சி கூட்டம். அதற்கு பெயர் அனைத்து கட்சி கூட்டம் அல்ல, திமுகவின் கூட்டணி கட்சி கூட்டம். நீங்க உங்களோட ஆதரவு கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, உங்களோட கூட்டணி கட்சி கூட்டத்தை கூட்டிங்க, நீங்க என்ன வேணாலும் போராடுங்க. ஆனால் மக்களுக்கு இதுக்கு வேணும் விளக்கம். ஈழத்தமிழர்கள் மறைச்சலையே நாங்கள் மறக்கல, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மறக்கல. அவ்வளவு பெரிய வடுவை ஏற்படுத்தியிருக்கீங்க, இவ்வளவெல்லாம் ஏற்படுத்தின இந்த நாட்டில் இன்னைக்கு பாருங்க. ஒரு வேதனைக்கு ஒரு விஷயம், சட்டப்பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டாக்கா யாரா துணைவேந்தர்னு சொன்னாக்கா எஸ் என் சாஸ்திரி, அதாவது சாஸ்திரி அங்கே போடுறாங்க, நாராயண சாஸ்திரி, சூரிய நாராயண சாஸ்திரியா அந்த சாஸ்திரி போடுறாங்க அங்கே. இங்கே பார்த்தா ஏழைசை பல்கலைக்கழகத்தில் பிரமீலா, அது என்ன பிரத்யோகம் இல்லான்னு எனக்கு தெரியல. இங்கே பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரப்பா, அது யாரப்பா யாரு? தமிழ்நாட்டில் ஒரு மரபு கிடையாதா? மரபை தான் கேட்குறேன், சட்டத்தை கேட்கல. இதை ஓகே பண்ணுறது யாரு? வெறும் கவர்னர் மட்டுமா? தமிழ்நாட்டை தமிழ் ஆளுநர் ஆளுன்றீங்க, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய எடப்பாடி தமிழன் இல்லையா? துணை முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் முதல்வர் எடப்பாடி ஐயா தமிழன் இல்லையா? துணை முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழன் இல்லையா? ஏன் உங்களுக்கு நீங்க தான் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா அனுமதி? அவங்க மட்டுமே போற்ற முடியுமா? அப்ப நீங்க எல்லாம் அவங்க ஆட்டி வைக்கிற பதுமை, உங்களுக்கு இல்ல உரிமை. அதிமுக மந்திரிகள் ஆயிட்டீங்க அடிமை உங்க. இதுதான் பிஜேபியோட பெரிய பிரத்யோக மகிமை, இதான உண்மை. இல்லைன்னு மறுக்க முடியுமா? முடியாது. அதனால தான் உரிமைகள் எல்லாத்தையும் வித்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒன் பை ஒன்னா. நடக்கக்கூடிய ஆட்சி, இந்த ஆட்சிக்கு யார் கீ கொடுக்குறா? பின்னணியில் யார் இருக்கா? பேக்ரவுண்டில் யார் இருக்கா? தெரியுது. எல்லாம் இப்படி தான் இருப்போம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு செய்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே தமிழ்நாட்டில் எல்லாம் ஐபிஎல் போராட்டம் நடக்குது, அந்த ஐபிஎல் போராட்டத்துக்கு போய் ஐபிஎல் கிரிக்கெட் ஆட்டம் நடக்குது, உள்ளே போகக்கூடாது சார், டிக்கெட் எல்லாம் வித்தாச்சு, உள்ளே போகாமல் உள்ளே போகாமல் இருந்தால் வாங்கினவனுக்கு டிக்கெட்டு நஷ்டம், ஆனால் அதை நடத்துகிறவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் வராது, கஷ்டமும் வராது, இதுதான் உண்மை. அவங்க நடத்துவாங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, உள்ளே போகாதீங்கன்னு சில பேர் அவங்களுடைய கோணத்தில் அவங்களுடைய உரிமையை அவங்களோட குரல் கொடுக்குறாங்க, அது அவங்க இஷ்டம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், காலம் கடந்து வேற வழியே இல்லை ஆட்டத்தை ரசிக்கணும்னு. ரசிகர்கள் போனால் கூட உள்ளே போங்க, ஆனால் உள்ளே போகும்போது கையில் போர்டு எடுத்துகிட்டு போட மாட்டாங்க, போர்டை வேணால் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ போடுற ட்ரெஸ் கோடை அலோவ் பண்ணுவாங்கல்ல, போங்க கருப்போட, உள்ளத்தில் இருக்கிற வெறுப்போட, ஆடையில் இருக்கிற கருப்போட, போர்டை தான் தடுக்கலாம், இந்த ட்ரெஸ் கோடை தடுக்க முடியாதுல்ல, உள்ளே போகணும். 4-6 அதுதான் இருக்கும் போர்டு. நீ ஆற தூக்கி பிடி, எங்களுக்கு ஆறு வேணும்னு பிடி, காவேரி யாருக்கு மேலாண்மை வரு வேணும்னு பிடி. ஒரு பக்கம் நடக்கிட்ட ஆட்டம் நம்ம உள்ளிருந்து நடத்த உள்ளிருப்பு போராட்டம். அன்னைக்கு அந்த ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு என் மகன் சிலம்பரசன் போனாரு, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு ஆதரவு. இன்னைக்கு தமிழனோட நிலைமைய கருப்பு, தமிழனோட நிலைமையை கருப்புன்னு சிம்பு சொன்ன என் மகன் சிம்பு சொன்ன மாதிரி, கருப்பு ஆடையோட போ, ஆடட்டும் அங்க ஆடுறது அவங்க, அவங்க ஆடுறது அவங்களோட போற ஆட்டம், ஆட்டம் நடத்துறது அவங்களோட மேல, கருப்பு உன்ட்ட இருக்குதோ அதுதான் நம்மளுடைய இந்த ஆடை, ஒரு பேட்சு அது போறும். உணர்வை வெளிப்படுத்துற நேரம், வெளிப்படுத்தணும். இன்னொன்னு, இதை விட்டுட்டு கடையடைப்பு தனித்தனியா கடையடைப்பு நடத்துறதுலாம் இல்லாம இந்த அளவுக்கு ஒட்டுமொத்தம் நடத்த, இதுக்காக காவேரி மேலாண்மை வாரியம் உடனே அமைஞ்சிரும், நாளைக்கு காலையிலே பொழுது விடிஞ்சிரும் அப்படிலாம் நான் சொல்லி அல்வா கொடுக்க தேவையில்லை. ஆனால் இந்த போராட்ட முறையெல்லாம் என்னது, நாங்கள் அவிய நாங்கள் மறியல் பண்ணுவோம், மறியல் பண்ணால் கைது பண்ணுவாங்க, மண்டபத்தில் கொண்டு வைப்பாங்க, சாயங்காலம் விட்டுருவாங்க. நான்லாம் அரிசி விலை உயர்வை எடுத்து திமுக காலத்தில் போராட்டம் நடத்தினேன், கைது பண்ணி 15 நாள் ரிமாண்ட் வச்சாங்க, என் கூட கைதானவங்களாம் சேர்ந்து 8 நாள் வரைக்கும் ஜெயிலில் இருந்தேன். நான் எம்ஏ படிச்சிருந்தேன், எம்ஏச்சரி படிச்சிருந்தேன், ஏ கிளாஸ் ஜெயில் கொடுத்தாலும் வேணாலும் சி கிளாஸ் ஜெயிலில் இருந்த வரலாறுங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் காலையில் கைது, மட்டமத்தில் வைப்பாங்க, உடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இது எல்லாம். இன்னொன்று, அதில் ஓகே அரசு உங்களை எடுத்து பஸ்ஸை விடுது, அதில் தாய்மார்கள் போகிறாங்க கஷ்டப்பட்டு யாரோ போயிட்டுருக்காங்க, அதை கல்லால் அடிக்கிறது, அதை இது பண்ணுறது, இந்த மாதிரி குந்தகம் விளைவிக்கிறதெல்லாம் அதெல்லாம்
எங்களை நான் என்னோட லட்சிய ரீதியாக எனக்கு அதிலெல்லாம் உடன்பாடு கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு அது ஆசிரியர் இவர் வந்து பேராசிரியர் வந்து இது எடுப்பார், பேர் என்ன அட்டரன்ஸ் எடுப்பார், ஐயா உள்ளேன் ஐயா, டி ராஜேந்தர் உள்ளேன் ஐயா, கஜேந்திரன் உள்ளேன் ஐயா, எல்லாரும் உள்ளேன் ஐயாலாம், ஒவ்வொரு கட்சி நாங்கள் உள்ளேன் ஐயா உள்ளேன் ஐயான்னு ஆஜர் போடுறதுக்கு போராடுறீங்களா? அது போராட்டம் அல்ல, உணர்வு மிக்க போராட்டம் வேணும், உணர்ச்சி மிக்க போராட்டம் வேணும், அதுதான் போராட்டம். ஆனால் அந்த மாதிரி உணர்வு உள்ள போராட்டத்தை பார்த்தேன். ஆசிரியர்களில் போய் இருந்தாலும் ட்ரம் அடிச்சுக்கிட்டு அந்த நாட்டில் போய் உணர்வோட போராடுறானே என் தமிழன், அங்கே இருக்கிற போலீஸ் நீ ஓ நாடு தான் போராடு, ரொம்ப நேரம் போராடு, ட்ரம் ஜாஸ்தி அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே தன்னோட ரத்த நாளத்தையே மேலமாக்கி அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் தமிழன். அவனோட ஸ்டாண்டுக்கு நான் கூட நிற்கிறேன். என்னுடைய உணர்வுலாம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு ஆட்டோ கூட நாளைக்கு ஆட்டோ ஓடாட்டாலும் பரவாயில்ல, அந்த காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டாமல் நின்றுட்டு காவேரி மேலாண்மை வாரியம் வேணும்னு அப்படி தூக்கி பிடிச்சானே அந்த ஆட்டோ தொழிலாளி, அவன் ஸ்டாண்டு எனக்கு பிடிக்குது, அவன் கூட நின்று கூட நான் சத்தம் போட தயார், நான் பஸ்ஸு கூட ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த பஸ் தொழிலாளர்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பெரிச்சோடி நின்று பஸ் ஸ்டாண்டில் நின்று அவன் ஸ்டாண்டு தான் அவங்களோட ஸ்டாண்டு பிடிக்குது. இப்படி உணர்வோடு நல்ல ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய அந்த தமிழர்கள்லாம் மதிக்கிறேன். என்ன சொல்ல, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காவேரி மேலாண்மை வாரியத்தில் என்ன நிலைப்பாடு, என்ன மாதிரியான அழுத்தம், அதாவது என்ன ஒரு நிமிஷம், அதாவது விடிய விடிய கதை கேட்டு சீதை கிராம சித்துவங்கிற மாதிரி இவ்வளவு நான் பேசியிருக்கேன், அன்னைக்கும் பேட்டி கொடுத்துருக்கேன், இன்னைக்கு என்ன நிலைப்பாடுன்னா நான் என்னங்க சொல்கிறோம், இவங்க இது ஒரு நிமிஷம் பேசுறது முக்கியம் இல்லை, நீங்கள் சொல்லுவீங்க நான் சொல்கிறேன். இன்னைக்கு நான் பேசுறதுனால என்ன பலன் கேட்குறான், என்ன பேசுறதுனால கேட்போர் கேட்கட்டும், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பைபிளில் கேட்க கடவன் என்று பைபிளில் சொன்னதை போல நான் சொல்லக்கூடிய குரல், நான் சொன்னேன் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், ஆறு வார கெடு முடிச்சுட்டாங்க சொல்கிறேன், ஆறு வார கெடுல என்ன பண்ணாங்கன்னு கேட்டேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள், தமிழிசை பதில் சொல்ல சொல்லுங்கள், ஆறு வாரம் அம்மியில் வந்து என்ன அரளி வரை வச்சு அரைச்சாங்களேன்னு கேட்டேன் பதில் சொல்ல, அடுத்த மாதம் தேர்தல் நடத்த வரைக்கும் காவேரி மேலாண்மை வரும் அமைக்க மாட்டாங்க சார், அவங்களுக்கு கர்நாடகத்தில் தேர்தல் முக்கியம், அவங்களுக்கும் தேர்தல் முக்கியம், காங்கிரஸுக்கும் தேர்தல் முக்கியம், ரெண்டு பேரும் ஓட்டு அரசியல் தான் பண்ணுறாங்க, அவங்கள வச்சுட்டு இவங்கெல்லாம் கூட்டணிக்காக வேறு பேருக்கு தான் இவங்கெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, இவங்களாம் என்ன வேணாலும் பேரையும் நடத்தலாம், நீங்கள் கூட்டத்தை கூட்டி வச்சுருக்கலாம் குவியல், என்ன வேணாலும் பண்ணலாம் மறியல், ஆனால் காங்கிரஸோட கை கொத்துக்கிட்டு ஏன் பண்ணுறீங்க அவியல், இது டயலாக் இல்லை, ஈழத்தமிழர் பிரச்சனை இப்படி தானே செஞ்சீங்க, எங்களோட ஸ்டாண்டி தான் மோடி அரசோடு சேர்ந்து கொண்டு இந்த அதிமுக ஏமாற்றுகிறது. ஆமாம் நான் சொல்கிறேன், பிரதமர் பிரதமர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு ஏற்ற ஆளு தமிழக முதல்வர் எடப்பாடி, அவர் சரியான ஒரு ஜாடி, என்ன துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர் மூடி, ஜாடி கேத்த மூடி, இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டார்கள் சரியான ஜோடி, இவர்களை வைத்துக் கொண்டு சாமர்த்தியமாக சதுரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி. இதை சுட்டி காட்டுறோம், என்ன நிலைப்பாடு, தான் நிலைப்பாடு எங்கள்கிட்ட இல்லை, ரெண்டு நிலைப்பாடு, என்னங்க ஓட்டு வேணும்னு கேட்கிறேன்னா ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, ஆட்சியில் இருப்பவர்களை புடி புடி என்று பிடிப்பது எங்களுடைய லட்சியம், நாங்கள் முதலமைச்சர் ஆவேன் என்று கட்சியை தொடங்குவது என்னுடைய லட்சியம் அல்ல, முதுகெலும்போடு முதலமைச்சராக யாராக இருந்தாலும் ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்போம் என்பது எங்களுடைய லட்சியம், தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியை மட்டும் எதிர்த்து பேசுறது, மத்தியில் இருக்கிற மோடி அரசை தடவி கொடுப்பது திமுக லட்சிய திமுகவின் லட்சியம் அல்ல, மோடி அரசாக இருந்தால் அது ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி தட்டி கேட்கறது லட்சிய திமுக. கேட்கிறேன், இலங்கையில் 2078 புத்த இந்து கோயில் இடிக்கப்படுகிறது என்ன பண்ணுது, இங்கே இருக்கக்கூடிய இந்து அரசு, இந்துத்துவ பேசும் அரசு, இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு, ஏன் இலங்கையில் இருக்கும் தமிழன் இந்துக்கள் இல்லையா, இவர்கள் கூப்பிட்டால் இவர்கள் கும்பிட்டால் மட்டும்தான் சிவன், அங்கு இருக்கும் என்னுடைய தமிழன் கூப்பிட்டால் யமனா, இவர்கள் கூப்பிட்டால் இவர்கள் கும்பிட்டால் மட்டும்தான் காளி, எங்களுடைய இந்துக்கள் தமிழர்கள் கும்பிட்டால் அது போலியா, இதை அங்க இருக்கிற இந்துக்களா தெரியலையா, புத்த விகாராக மாற்றப்படுகிறது, ரத்தம் கொதிக்கவில்லையா, கேட்கிறோமே மோடியை பார்த்து, நாங்களாவது கேட்கிறோம், சில பேர் கேட்கலையே, போடல ரட்ட வேடம், எங்க நிலைப்பாடை நாங்க சொல்லுவோம் சார், சொல்லிக்கிட்டே இருப்போம் சார், புரியுறவங்களுக்கு புரியட்டும் சார், அமைப்பாங்க இருந்தாலும் ஏதா இருந்தாலும்
தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிந்த பிறகுதான் ரெண்டு பேருமே காய நகர்த்துவாங்க. ஆக நீங்க அதாவது கோழி சண்டை பார்த்துருக்கீங்களா, ரெண்டு பக்கமும் கோழி சண்டை மாதிரி. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க கூடாதுன்னு கர்நாடகம் சொல்லணும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்தே தீர்மானம் அமைத்தே தீரணும்னு இங்க சொல்லணும். அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கணும், நீங்க கோடியை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும், மூச்சை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். சார் காவேரியில் தண்ணி வரணும்னு நம்ம கஷ்டப்படுறோம், சில பேர் தண்ணியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அரசியல்வாதிகள். பேரே சொல்லாமல் சொல்கிறேன், ஏன்னு கேட்டால் காவேரி காஞ்சி கிடந்தால் தான் நடத்த முடியும் மணற்கொல்ல, அடிக்க முடியும் பகற்கொல்ல, அது ஒரு மணல் மாஃபியா. காவேரியில் தண்ணி வரக்கூடாது, காவேரி வறண்டு போகணும், தஞ்சை மாவட்டம் பச்சை வயலெல்லாம் என்ன வயலாக மாறணும், தஞ்சை மாவட்டத்தை துண்டு போட்டு விற்கணும், கார்பரேட் கம்பெனிகிட்ட விற்றுணும், இதுதான் இவங்களோட திட்டம். சுட்டி காட்டுறோம் எங்க பார்த்தாலும். இன்னொன்று சார், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் 80% பங்கு யாருக்கு இருக்கு, ஏன் ஊத மாட்டேங்கிறாங்க அபாய சங்கு? 80% சிலருக்கு இருக்குது பங்கு, யாராருக்கு இருக்கு பங்கு, எடுத்து குரல் கொடுக்க சொல்லுங்க. முன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்து போராடினவங்க இன்னைக்கு எங்க, இன்னைக்கு எங்கேயோ போறாங்க, என்ன காரணம், மௌனம் சாதிக்கிறாங்க. அவங்கள கையை கட்டி போட்டது யாரு, குரல் கொடுக்காம தடுக்கிறது யாரு, வெளியில தெரியாம மறைக்கிறது யாரு? அதனால நிச்சயமாக கர்நாடக தேர்தல் முடிந்த பிறகுதான் உடனே கூட செய்யலாம். கர்நாடக தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கையில் கீ வச்சிருக்காங்க சார், உடனே யாரையா விட்டு ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடத்தி உடனே தமிழ்நாட்டுக்கு தண்ணியை விட்டு விட்டும். இதை வச்சு சார் இந்த மின்னணு வாக்குப்பதிவை ஓட்டு குத்துணும் சார், அது வரணும் சார். இல்லைன்னா இவங்க யாரையோ கொண்டாந்து ஒரு ஃபிலிம் காட்டி ஒரு மாய வித்தை காட்டி மின்னணு வாக்குப்பதிவு இவங்களாம் வந்துட்டாங்க, இவங்கள்ட்ட மக்களுக்கு செல்வாக்கு இருந்தது அப்படின்னு ஒரு மோடி வித்தை காட்டி மூடி வித்தை காட்டி ஜெயிக்கலான்னு திட்டம் போடுறாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூசகமான உண்மை. நான் ஊதுற சங்க ஊதிட்டேன், நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுதான் என்னுடைய கருத்து. இன்னொன்று மன்னிக்க வேண்டும், இந்த கேள்வியை வந்து நண்பர் கேட்குறாரு, அவர் நல்ல ஒரு உணர்வோடு கேட்குறாரு. ஆனால் வந்து இப்போ இந்த எங்களுடைய திரைப்பட உலகத்தில் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டுருக்கு. இன்றைக்கி எங்களுடைய பிஆர்ஓக்கள் எல்லாம் எந்த விதமான ப்ரெஸ் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. இந்த ப்ரெஸ் மீட்டிங் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தக்கூடிய ப்ரெஸ் மீட்டிங். நான் இங்கே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக ஒரு லட்சியம் உள்ள தமிழனாக பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இருந்தாலும் திரைப்பட சம்பந்தமும் அதுலேயும் அரசியல் இருக்குன்ற அந்த அரசியல் மட்டும் பேசுகிறேன். அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க, வாழ்த்துக்கள். அவங்களுக்கு என்னுடைய தார்மீக ஆதரவு. நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு வேளை அந்த போராட்டத்துக்கு என் மகனுக்கெல்லாம் சிம்புக்கெல்லாம் முறையான அழைப்பு இருக்குமேயானால், என் மகன் சிம்பு ஒரு நடிகன் என்ற முறையில், ஒரு தமிழன் என்ற முறையில் அங்கே செல்லக்கூடும். அவருடைய கருத்தை அவர் கருத்து அவர் வேற அது பதிக்கக்கூடும். ஆனால் நீங்கள் கேட்குற ஒரு விஷயம், நீங்கள் அதை கேட்டதை விட இவங்க ஸ்டெர்லைட்டுக்காக போராடுறாங்க, ஏன் சேட்டலைட்டுக்காக போராட்ட மாட்டேங்கிறாங்க? ஸ்டெர்லைட்டுக்கு இவங்களுக்கு அப்படியே பாவம் துடிக்குது இல்லை, யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க சேட்டலைட்டு சேனல் உரிமை. மாஃபியா, சேட்டலைட் மாஃபியா சிண்டிகேட்டு அதை பண்ணியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சில சேனல். அதை கேட்க சொல்லுங்கள், பெரிய சேனல் மட்டும் வாழணும், சின்ன சேனல்லாம் வாழவே கூடாது. மாஃபியா, பெரிய சேனல் மட்டும், பெரிய திமிங்கலாம் மட்டும் வாழணும், சின்ன சேனல்லாம் வாழ்ந்துடவே கூடாது. பெரிய சேனல் மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஊழல் லைட்டு, சின்ன சேனல்லாம் கிடச்சிடக்கூடாது பைட்டு. என்ன சார் ரைட்டு, என்ன சார் ரூலு? அதை ஏற்று போராட சொல்லுங்கள். தில்லா ஒரு வாலுன்னு ஒரு படம் சார், வாலுன்ற படத்தை நான் அதோட சேட்டலைட் ரைட்டை ஏதோ 2,70,00,000 எனக்கு பாக்கி தரணும், தமிழ் முன்னாள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அதை வாங்கி தரணும்னு கடிதம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு எழுதியிருக்காங்க. அதை ஏன் சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நின்று கேட்க மாட்டேங்குது? எனக்கு ஏன் சார் வாங்கி தரல? நான் யாருக்கோ வால், நான் சிலர் கலைஞருடைய போர் வால் வால் என்று வாழ்ந்தன. இன்னைக்கு நான் வாங்கி வச்சிருக்க படம் ரைட்டு வாலு, எனக்கு ஏன் சார் இந்த படத்தை பாக்கி பணத்தை அந்த தனியார் தொலைக்காட்சியில் தரமாட்டேங்கிறாங்க? கலைஞர் தான் நான், கலைஞர் தான் நான், இது நம்மாள் இது நம்மாளுன்னு அவருக்காக வாழ்ந்தேனே.
இது நம்மால் சேட்டலைட் ரைட்டை அவங்களும் வாங்க மாட்டாங்க, வேற யாரையும் வாங்க விட மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸோடு கை கோத்து திமுகவோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன். நான் அப்படி குரல் கொடுக்கும் போர் வாழு. நீ வாளுக்கு பணம் வரலையா? வரல, வேண்டாம். பட்டத்தை விற்காட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் வாங்கி வச்சுருக்க இடத்த விற்பானு விற்பேன், தன்மானத்தை வைக்க மாட்டேன், போராடுறேன். சரிங்க, அதெல்லாம் விடுங்க. நீங்கள் தனியார் தொலைக்காட்சியை எதிர்த்து போராடுறது விடுக்கட்டும், நீங்கள் வேற ஒரு விஷயம். இங்கே வந்து சினிமா வாழ வைக்கிறேன்னு போராடுறாங்க. நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் சிஸ்டம் கொண்டாடுற சிஸ்டத்தெல்லாம் திருத்தணுன்றீங்களே, சினிமாவில் எல்லா 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்கக்கூடாது சார். எவ்வளோ பெரிய பட்ஜெட் படம்னா பெரிய படத்துக்கு 150 ரூபா தான் டிக்கெட் விற்கணும், சின்ன படத்துக்கு 50 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் வேண்டாம். இந்த பெரிய படங்களுக்கு 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட். இன்னொன்று, அப்படி விற்கக்கூடாதுன்னு சொன்னால் இன்றைக்கி டேக்ஸ் சின்ன படம் எப்படி வாழும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி டேக்ஸ் போட்டிருக்கு, 100 ரூபாய்க்கு கீழே டிக்கெட் விற்றா 18% டேக்ஸ். அது கூட தமிழ்நாடு அரசோட கேளிக்கை வரி 8%, அப்போ 26% ஆகிடும். 100ல 26% வட்டி இது போயிடும் வரி. அதே 100 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்றீங்கன்னா ஜிஎஸ்டி 28%, அதுக்கு கூட தமிழ்நாடு கேளிக்கை வரி 8%, 36% வரி போயிடும். மீதியை வச்சுட்டு எப்படி இங்கே வாழ முடியும்? இவங்க போடுறது வரியா, எங்களுக்கு கொடுப்பது வழியா? எப்படி சினிமா வாழும்? சினிமா இத்தனை நாள் மூடி கிடக்குது, திரையரங்குகள் மூடி கிடக்குது, திரையரங்கத்துக்கு எப்படி கூட்டம் வரும்? திரையரங்கத்தில் விற்கக்கூடிய ஒவ்வொரு பொருளோட விலை என்ன? ஒரு பாப்கார்னோட விலை என்ன? ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை என்ன? ஒரு சமோசாவோட விலை என்ன? அங்கே நிறுத்தக்கூடிய இருசக்கர வாகனத்துக்கு வசூலிக்கக்கூடிய கட்டணம் எவ்வளவு? எப்படிங்க ஒரு சாதாரண குடும்பம், ஏழை குடும்பம் போய் படம் பார்க்க முடியும்? என்ன முடிவு? ஆனால் 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட்டு விற்கக்கூடாது, சின்ன படத்துக்கு 50-60, அதுக்கு போராடுங்க. ஜிஎஸ்டி மட்டும் போதும். தமிழ்நாடு அரசு கேளுங்க, திரையரங்கில் மூடி இருக்குது, எதுக்கு தனியாக 8% கேளிக்கை வரி? கலைஞர் ஆட்சியில் வரியே போடலை, அம்மாவோட ஆட்சியிலையும் தமிழ் படங்களுக்கு சில சட்டத்திட்டம் வச்சு வரி விலக்கு கொடுத்துருந்தாங்க. இவங்க என்ன, எடப்பாடியும் இன்னைக்கு நடத்தக்கூடிய துணை முதல்வர் ஓபிஎஸ் அரசும் என்ன வித்தியாசமான அரசா? கொம்பாதி கொம்பன் அரசா? ஏன் தட்டி கேட்க முடியல? கர்நாடகாவில் 18% ஜிஎஸ்டியில் மாநில அரசுக்குள்ள ஜிஎஸ்டி வேணான்னு வெறும் 12%, தமிழ்நாட்டில் 12% ஆக்கணும், அதுக்கு போராடுங்க. 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்க கூடாது சார். இன்னைக்கு சொல்றேன் சார், எந்த கொம்பாதி கொம்பன் அன்னைக்கு போனார் சிலம்பரசன் அந்த மீட்டிங்கில் பேசுகிறார், என் மகன், எல்லாத்தையும் ஓப்பனாக எல்லாருமே ஒயிட்டில் கணக்கு காட்டு, எல்லாம் வெள்ளையில் பணத்தை வாங்கு, என்ன படத்துக்கு செலவு கணக்கு காட்டு, தியேட்டரில் என்ன கலெக்ஷன் கணக்கு காட்டு, சென்ட்ரலைஸ் பண்ணு, கம்ப்யூட்டர் பண்ணு, கம்ப்யூட்டரைஸ் பண்ணு, எல்லா கணக்கு எவ்வளோ வசூலாவது கணக்கு காட்டுங்க, ஓப்பனாக இருங்க. சிலம்பரசன் சொல்கிறார், ஒரு சின்ன ஒரு இளம் நடிகர், பெரிய நடிகர் இல்லை, நாட்டே திருத்தன்றாங்களே, பதில் சொல்ல சொல்லுங்க, கருப்பு பணம் வாங்காமல் இருக்க சொல்லுங்க. ஏன் ஒவ்வொரு நடிகனுக்கும் 20 கோடி 30 கோடி 40 கோடி 50 கோடி படம் எடுத்தவன் தெருக்கோடி, சம்பளத்தை குறைச்சிக்க சொல்லுங்க. 150 ரூபாய்க்கு மேலே டிக்கெட் விற்க கூடாது, வித்தா தமிழம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. படத்தோட பட்ஜெட்டை குறைங்க, சப்ஜெக்ட் இருந்தால் படம் ஜெயிக்கும். இன்னொன்று, திரையரங்குகளுக்கு சின்ன படங்களுக்கு திரையரங்குகள் கிடைக்கல, எப்படி கிடைக்கும்? சினிமா வந்து 1900 எந்த காலத்தில் உருவானது? 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சுது. அதில் போட்ட சத்தம் இன்னும் வச்சுப்பீங்களா? அன்னைக்கு சினிமா ஃபிலிமில் எடுத்த சுருள் சுருளாக ஓடுது. இன்னைக்கு சினிமா டோட்டலாக டிஜிட்டல் ஆயிடுச்சு, லேபெல்லாம் இழுத்து மூடியாச்சு, சினிமாவுடைய சினிமாட்டோகிராஃபி அந்த ஆக்டே மாறி போச்சு. அன்னைக்கு ப்ரொஜெக்டரை வச்சுக்கிட்டு இருட்டறையில் இருந்துக்கிட்டு வெளிச்சத்தை விட்டுட்டு இல்லை, அன்னைக்கு படம் காட்டினது அந்த காலம். இன்னைக்கு வெளிச்சத்தில் படம் எடுக்கிறோம், வெளிச்சத்தில் படம் காட்டுறோம், டோட்டல் டிஜிட்டல் சிஸ்டம். இன்னைக்கு என்ன, அதே சிஃபார்ம், அதே திரையரங்களுக்கு உரிமை. கோர்ட்டுக்கு போறேன், புதுசா லைசன்ஸை மாத்து, அங்கங்க சின்ன சின்ன திரையரங்குகள் திறக்கப்பட வேண்டும். எந்த திரையரங்கத்த எதுக்கு போனால் லைசன்ஸ் போனால் லஞ்சம். இப்ப ஒரு இதை ஒரு நிலத்துக்கு ஒரு என்ஓசி வாங்குறதுக்காக போய் போர்வில் என்கிட்ட ஒரு நிலம் இருக்கு போறேன், அந்த அதிகாரி கேட்கறது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போட்டு அத்தனை லட்சம் லஞ்சம் கேட்கறாயா? ஆனானப்பட்டு டீராஞ்சது இருக்க இந்த கதி. அப்போ ஒரு சாதாரண பாமரனுக்கு இந்த ஆட்சியில் என்ன கதி? அரசியல் நீங்க அதிக அரசியல்வாதி மாற்றப்பட வேண்டும் என்பதை விட இந்த அதிகாரிகளுடைய கொட்டம் அடக்கப்பட வேண்டும். தி பியூரோக்ரசி, தி சோ கால்ட் பியூரோக்ரசி. சின்ன சின்ன திரையரங்குகள் உத்தரவிடப்படணும், கார் பார்க்கிங் வசதி வேணும், சிம்பிள் தியேட்டர் குறைந்த இதில். அம்மா உணவகம் திறந்தா போருமா? அம்மா உணவகம் திறந்தா போருமா? அம்மா தண்ணி நீர் பாட்டில் கொடுத்தா போருமா? சிம்பிள் பட்ஜெட்ல படம் எடுக்கணும், நல்ல கருத்துள்ள படம் வரணும், சின்ன திரையரங்கள் திறக்கப்படணும். இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தல, ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கு வழி இல்லை,
தமிழ்நாடு அரசோட கேளிக்கை வரிய தள்ளுபடியை பண்ணுறதுக்கு போராடுறதுக்கு வழி இல்லை. நாங்கள் போராடுறோம். என்னத்த போராடுறீங்க? விரைவில் முகத்திரை கிழிக்கிறேன். இன்னைக்கு சும்மா விட்டுருக்கேன். அடுத்தது நான் சொல்லிட்டேன், நான் மீடியா கிட்ட சொல்லுவேன். நான் ப்ராப்பராக இது கொடுத்து ஐயோ ஐயோ என்ன ஒரு இடத்த அளக்கணும்னா ரெண்டு வருஷமும் அளக்க மாட்டேங்கிறாங்க. சர்வேயர் இவ்வளவு ரூபா வச்சாதான். அப்போ எனக்கே இந்த கதின்னா அப்போ சாதாரண ஏழை என்ன பண்ணுவாங்க கதி? நான் நிச்சயமாக சொல்கிறேன் சார். இப்போ மயிலாடுதுறையில் ஒரு இடம் இருந்தது, என்னோடய இடம். அந்த இடத்துக்கு வெளியில் ஒரு மின்கம்பத்தை வந்து கொண்டு போட்டாங்க. அந்த மின்கம்பத்தை எடுத்துருங்கன்னு சொல்ல முடியும், எடுக்க முடியாது. எடுக்குன்னு சொன்னால் இத்தனை லட்சம் ரூபா. சரி, அந்த மின்கம்பத்துக்கு பக்கத்தில் கொண்டது அதிமுக கொடிக்கம்பத்தை போட்டாங்க. அதிமுக இவங்கள்ட்ட போய் கேட்டான், தூக்க முடியாது, அப்படியே தூக்குன்னா எங்களுக்கு எவ்வளோ தருவீங்க? உங்கள் இடத்துல வேணால் மாற்றி போடுறோம், எவ்வளோ தருவீங்க? எத்தனை லட்சம் இல்லை எத்தனை ஆயிரம்? நாடு தாங்கவே தாங்காது சார். இந்த நாட்டுக்கு இன்னொரு சுதந்திரம் வேணும். வெள்ளைக்காரனை எடுத்து போறானது அன்றைக்கி வாங்கின அந்த சுதந்திரம், இந்த கொள்ளைக்காரர்கள் எடுத்து வாங்க வேண்டும் புதிய சுதந்திரம். கர்நாடகத்தில் இருக்குது அத்தனை ஒத்துமை. என்ன சார், இங்கே வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒரு சூரப்பா போடுறாங்க. அதை ஒரு 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 தமிழக முதல்வராக இருக்கிற எடப்பாடி அவர் இது பண்ண முடியல. அதுக்கு வந்து ஒரு அமைச்சர் ஜெயக்குமார் என்ன பதில் சொல்கிறாரு? எல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் சார். ஆமாம் சார். நான் வந்து 21 நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நாடாளுமன்றம் முடக்கப்பட்டதை பற்றி பேசிக்கிறீங்க. மோர் தென் 100 hours 138 hours 178 hours அவ்வளோ நேரம் நடக்க வேண்டிய விவாதம் முடக்கப்பட்டிருது. நான் இது பண்ணுறேன், இதுதான் கடைசி வருஷம். நான் ஒன்றும் தம்பித்துறையை பார்த்து நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ண நான் சொல்லவே இல்லையே சார். ராஜினாமா பண்ண மட்டும் நாளை கல்ல காவேரி மேலாண்மை வாரியம் வந்துட்டு நான் சொல்லலையே சார். நான் ஒன்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிவிடுங்க, நீங்கள் ரோட்டில் நில்லுங்க, நான் சொல்லலையே சார். போராடுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஒன்று சார், காவேரி இஷ்யூக்காக போராடுறாங்க. என்னன்னு கேட்டாக்கா, இப்போ வந்து ஆந்திராவில் இருந்து சந்திரபாபு நாயுடுலாம் சேர்ந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்னு சொல்றாங்களே, அதற்கு ஏன் முற்படலை? கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யலாம்ல ப்ரோ. இன்னொன்று, நம்முடைய தாக்குதல் எல்லாம் முழுமூச்சு தாக்குதல் மோடி அரசை நோக்கி இருக்கணும். காவேரி மேலாண்மை வாரியம் மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து இது ஆந்திராவுக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து தருவது மட்டுமல்ல, இந்த வங்கிகள் மோசடிகளை தடுப்பது மட்டுமல்ல, இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை இயந்திர வாக்குப்பதிவை தடுக்க வேண்டும். அதுக்கும் போறானு சார், இதுதான் என்னோட கோரிக்கை. சார் ஒரு நிமிஷம் சார், இந்த குற்றச்சாட்டு இருக்கிறத யார் யார் வைக்கிறாங்களோ அவங்க கிட்டும் அது ஒன்றும் இல்லை. அன்றைக்கி தேவையே இல்லாமல் இந்த வைகை எக்ஸ்பிரஸ் அது வந்து இந்த ரயில் பயணங்களை பற்றி, நான் ரயில் பயணங்கள் எடுத்தவன். நம்ம நான் கமலில் நண்பர் கமலை பற்றி கேட்டு விட்டீங்க, அவர் உடனே அந்த டிஆர் வந்து என்னோடய நண்பர் தான் அப்படின்னு பேரை சொல்லாமல் சொல்லி சொல்கிறாரு. சார் ரஜினி அவர்களை பற்றியும் கமல் அவர்களை பற்றியும் இப்போ தான் சார் அப்படியே இப்போ ஒரு டைட்டில் போட்டு படம் ஓடுற மாதிரி ஓடிட்டு கொஞ்சம் ஓடட்டும் சார். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், அவங்கள பற்றி மற்றவங்க விமர்சனம் பண்ணிட்டோம். நான் பின்னாடி சூழ்நிலை வரக்குள்ள இன்னொன்று சார், நாங்கள் ஒரு அவங்க அரசியல்வாதியெல்லாம் ஒரு இதாக இருந்தால், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் உலகநாயகன் கமல் அவர்களும் டி ராஜேந்திரன் திரையுலகத்தை சேர்ந்தவங்க, நாங்கள் ஒரு மாதிரியாக அப்படி ஒரு நாங்கள் ஒரு ஒரு ட்ராக்ல எங்கள் மூணு பேரும் விட்டுருங்களேன். இல்லை தாமதம் இல்லை சார், உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நான் கேட்டதுனால கேட்குறேன். ஒரு ஆட்சி ஒரு கட்சி வெற்றி பெற்று ஆளுங்கட்சி ஆகிட்டா கூட அதில் ஹனிமூன் பீரியடுன்னு ஒன்று விடணும். அவங்களோட உடனே எதிர்த்து பேசக்கூடாது. நான் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எனக்கு சில மரபுலாம் தெரியும். நான் மரபை பற்றி சொல்கிறேன். அந்த மரபு என்னென்பதை உங்களுக்கு நான் வந்து இப்போ கற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை இல்லை நண்பா. நான் சூழ்நிலை வரக்குள்ள அவங்கள பற்றி என்ன பேசணுமோ அதை பேசுவோம் நண்பா. சரி, இப்போது ஆ நேற்றுக்கு திமுக தலைமையில் ஒரு போராட்டமும் ஏற்பாடு நடைபெற்றது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா காவல்துறை முதல் கொண்டு பேருந்து முதல் கொண்டு எல்லாமே தாக்கப்பட்டது. அது மறுபடியும் ஒரு அராஜக
சார், ஒரே ஒரு விஷயம் சார், நீங்கள் நான் வந்து எல்லோரும் உண்மையிலேயே விக்ரமராஜா அவர்களுக்கும் நன்றி, வெள்ளையனுக்கும் நன்றி சொல்லிட்டேன். கடையடைப்புலாம் பண்ணியாச்சு. பண்ண பிறகு நம்ம பஸ்ஸை போய் நம்மளே அடித்தா அது யாருக்கு சார்? எடப்பாடி இதெல்லாம் நஷ்டஈடு கொடுக்க போகிறாரா? முதல்வர் எடப்பாடி வந்து கொடுப்பாரா? இல்லை துணை முதல்வர் ஓபிஎஸ் கொடுப்பாரா? நம்ம வீட்டு காசு சார், மக்களோட வரி பணம் சார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார், அதில் எனக்கு முரண்பாடு சார். நம்ம ஏன் நம்ம வீட்டு பஸ்ஸே அடிக்கணும்? அந்த கல்விச்சதுக்கு அந்த பஸ் அரசு என்ன முரண்டு பிடிக்குது? உங்களுடைய பந்து வந்து எதிர்கட்சி பந்து மாதிரி. நாங்கள் இதை விட்டுவிட்டோன்னு சொன்னாக்கா மோடி எங்கள் மேலே கோச்சுப்பார், அதனால இதை தடுத்து நிறுத்தணும், அதனால அரசு பஸ் ஓட விடணும் அப்படின்னு அவங்க வித்த காட்டுறாங்க. நல்லா தெரியுது. அப்ப பஸ் ஓடுதா? அந்த பஸ்ஸில் போறது யாரு? நம்ம தமிழ் மக்கள் தானே, நம்ம ஊர் மக்கள் தானே, நம்ம ஜனம் தானே. ஒரு கர்ப்பிணி பெண் கூட போகலாம், ஒரு கல்லூரி பெண் கூட போகலாம், ஒரு ஏழை தொழிலாளி போகலாம், ஒரு சாதாரண தாய்மார் போகலாம். அதெல்லாம் போய் கல்லெடுத்து அடிக்கிறது எனக்கு இந்த மாதிரி கொள்கையில் உடன்பாடு சார், முரண்பாடு சார். சாரி சார், தமிழகத்தில் தண்ணி இல்லைன்றதான் பெரிய பிரச்சனை, அதான் காவேரி தான் இருக்கு. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் டீசாலினைசேஷன் இருக்கு, அதுக்கான முயற்சி வந்து 50 வருஷமா நம்ம தண்ணி பிரச்சனைறோம். இது வரைக்கும் எந்த ஆட்சியும் அதுக்கான இது மறைந்து விட்ட காமராஜர் ஆட்சி காலத்துல தான் சார் கட்டப்பட்டது அத்தனை. இவங்க வந்து யாரும் அணைக்கட்டுல கல்லாதான் கட்டிருக்காங்க, பாலம் கட்டினாங்க, கட்டது பாலம் இல்ல ஜாலம். ஏன் அணைக்கட்டுல? காவேரியில தண்ணி வந்தப்பல தேக்கி வச்சுக்கவே இல்லை. கரூர்லேருந்து பாருங்க, தஞ்சாவூர்லேருந்து பாருங்க, எத்தனையோ திட்டம் போட்டால் வரக்கூடிய தண்ணியை தேக்கி வச்சாலே தமிழ்நாட்டில் அவ்வளோ வருஷம் நம்ம விவசாயம் பண்ணலாம். ஏன் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டாங்களே, என்ன காரணம்? அவ்வளோ கொட்டுது தண்ணி, தேக்கி வைக்கிறதே இல்லை. நீங்கள் தான் ஏரிய குளத்தை குட்டை எல்லாம் எல்லாத்தையும் இவங்க தூத்துட்டு ஃப்ளாட்டு போட்டு விற்கிறவங்களுக்கு தானே மக்கள் போட்டுட்ருக்காங்க ஓட்டு. இவங்க எங்கே தூர் வாங்குறாங்க, எங்கே சேர் வாடுறாங்க? முன்னெல்லாம் என்ன நடக்கும்? பராமத்து வேலை நடக்கும், அதுதான் கிராமத்து வேலை. குளங்கள் குட்டைகள் தூர்வாரப்படும், சேர்லாம் வாரி எடுக்கப்படும், அப்போ தான் குளத்தில் தண்ணி இருக்கும். அதுக்கு பேர் பராமத்து வேலை, அதுதான் கிராமத்து வேலை. அந்த இப்போ நடக்கிற பராமத்து வேலை ஒல்லி பம்மாத்து வேலை தான் நடக்குது. எதையும் நோண்டதில்லை, தண்ணியை சேகரிக்கிறதில்லை, போய் கணக்கு எழுதிட்டு மக்கள் நத்தியில் நாமும். சார், தமிழ்நாடுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வேணும், ஒரு விடுதலை போராட்ட வேண்டும். எங்களால் முடிந்தவரை லட்சிய திமுக அந்த விழிப்புணர்ச்சியை தூண்ட போராடும். சார், ஏற்கனவே இந்த காங்கிரஸ் ஆட்சியில் திமுகவோட கைகோத்து கொண்டு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தை கேளுங்க, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போட்டாங்களே, என்னாச்சு? ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை கொண்டே வந்து தீர்வுன்னு திமுக சொன்னது. அப்பொழுது நான் சொன்னேன், அப்பொழுது எடியூரப்பா, கர்நாடக முதல்வர் எடியூரப்பா, நான் ஏன் செய்கிறாய் எடியூரப்பான்னு நான் கேட்டேன். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தே தீரும்னு சொன்னார் அன்றைய அன்னைக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள், ஆளுங்கட்சி இருந்தார். தண்ணி வந்துதா? ஸ்டாலினை கேளுங்க சார். நேற்று நடந்த அந்த போராட்டத்துக்கு நன்றி வாழ்த்து சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விட சார் அது கிடையாது. ஒரு நிமிஷம் சார், பெரியார் அவர்கிட்ட ஒன்று கேட்டாங்க, ஒரு கடைக்குள்ளே போகிறீங்க, எவ்வளவோ பொருள் இருக்கும், எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிட முடியாது, உங்களுக்கு பிடிச்ச பொருள் தான் வாங்க முடியும்னு ஈரோட்டு தந்தை பகுத்தறிவு பகலவன் பெரியார் சொன்ன மாதிரி தான். நான் சொன்ன அந்த ஒரு கருத்தை அவர் கேட்டார், கல்லாலாம் அடிக்கிறாங்க அது வேண்டாமே, இவர் தான் சொல்லி அவங்க அடித்தாங்கன்னு கூட சொல்லலை சார். அந்த பண்பாடை எதிர்காலத்தில் வச்சுக்காதீங்க, நம்பூர் வண்டி தானே, அதுவும் வந்து அந்த அரசு வந்து வேணும்னே முரண் பிடிச்சி செய்கிறாங்க, அது எடப்பாடி அரசை கண்டிக்கிறேன். நேற்று அப்படி தான் ஒரு பஸ்ஸை ஓட்டணும்னு அவசியமே இல்லை, சரி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஓட்டிட்டாங்க, அது கல்வீச்சு நடத்தியிருக்க வேண்டாமே என்று ஒரு ஆதங்கம். உடனே வந்து அது டபுள் ஸ்டாண்ட், அப்போ எப்படி சார் நீங்கள் ரூம் போட்டு யோசிச்சுட்டு வருவீங்களா? கையை கட்டிக்கிட்டே கூலாக அப்படியே குத்துறீங்க சார். ஆமாம் சார், அது பாராட்டு. இன்னொன்று சார், எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் மார்க் போட்டுக்கிட்டே வரோம். 100க்கு மார்க் போட முடியாது சார், 72 மார்க் போட்டால் கூட கீழே போடுவார் வாத்தியார். இதில் இப்படி எழுதியிருந்தால் ரைட்டாக இருக்கும், இதில் எப்படி இருந்தார்? நான் ஒரு வாத்தியார் சார், நான் எம்ஏ படிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வாத்தியாருக்கு படித்தவன், வாத்தியாரோட ரசிகன், அப்படி தான் இருப்பேன். நன்றி.